ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான திருமலை திருப்பதியோட தரிசன நேரங்கள் எப்படி இருக்கு வார நாட்களோட கூட்டமுமே திருமலையில இன்க்ரீஸ் ஆகி இருக்குங்க சம்மர் லீவு அப்படின்னும் போது நமக்கு வார இறுதி நாட்கள் தான் ஓரளவுக்கு திருமலையில கூட்டம் அதிகமா இருந்த மாதிரி இருந்தது ஆனா இந்த வாரம் வந்து வார நாட்கள்லயே கூட்டம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை பத்தியும் திருமலையில தரிசன நேரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கான காரணம் பற்றிய ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் தொடர்ச்சியா இந்த சேனல்ல நம்ம டிடிடில இருந்து வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லியும் தரிசனம் போறவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய என்ன சிச்சுவேஷன் அப்படின்றதையுமே நம்ம ஷேர் சேனல்ல வர வீடியோ உங்களுக்கு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க இன்னைக்கான அப்டேட்டா ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு திருமலையில கூட்டம் வந்து அதிகமா இருக்கு ஹெவியான கிரௌட் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சில போட்டோஸ ஒரு தெலுங்கு டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க டிடிடியோட ஃபிரெசிலிட்டிஸ்ட்ல வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் ஆகலைங்க ஒரு குரூப்பில் வந்து ஷேர் பண்ண ஒரு ஃபோட்டோஸ் தான் நம்மளுமே டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் கூட்டம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கிடைக்காம கோவிலுக்கு முன்னாடியே நிறைய இடங்கள்ல நிறைய பேர் தூங்குறத வந்து பார்க்க முடிஞ்சதா இருந்தது ஸோ எங்க பார்த்தாலுமே க்ரௌட் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கு வார நாட்களையே கூட்டம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருச்சு ஸோ அதனால நீங்க மார்னிங் க்ரௌடு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பார்த்து பிளான் பண்றது ரொம்ப நல்லது இன்னைக்கான தரிசன நேரம் வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்றதையும் அடுத்து பார்க்கலாம் டைரெக்டா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அப்படின்றதுதான் அப்டேட் மேபி இது வந்து இன்னும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு முப்பது மணி நேரம் கூட ஆகலாம் முன்ன பின்ன ஆகலாம் ஏன் அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்து டைரெக்டான தரிசனத்துக்கு கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபில் ஆயிட்டு அவுட் சைட்ல வந்து சிலா தோரணம் வரைக்கும் லைன் நிக்கிது அப்படின்றது தான் அப்டேட்டா இருக்கு ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்காமே திருமலையில போயிட்டு இலவச தரிசன கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க கொடுக்கக்கூடிய டிக்கெட்டோட கவுண்டிங்கும் நமக்கு அங்க வெயிட் பண்றவங்களுக்கே வந்து கரெக்டாக போயிருது சோ அதனால கூட இந்த ரீசனா இருக்கலாம் ஃப்ரீ தரிசனத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஸோ டிபெண்ட் ஆன் க்ரௌட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் ஓரளவுக்கு க்ரௌட் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து குறையலாம் எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கன்ல போனீங்கன்னா நாலுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகுது அப்படின்றது அப்படியே முந்நூறுவா தரிசனமா இருந்தா ரெண்டுல இருந்து நாலு மணி நேரம் ஆகுது ஸோ ஹெவியான ரஷ் வந்து வீக் டேஸ்லேயே இருக்கு ஸோ இதை பார்த்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லைன்னா திவ்ய தர்ஷன டோக்கனோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கு ஏன்னா கூட்டம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆன்லைன்ல டிக்கெட்டுமே வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க சம்மர் சீசன்ல ஃப்ரீ தர்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டிக்கெட்டோட கவுண்டிங் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அதனால நீங்க ஆன்லைன்ல கிடைக்கல அப்படின்னா ஆஃப்லைன்ல வந்துட்டு நைட்டே ஸ்டே பண்ணி எந்த கவுண்டரோ அந்த கவுண்டர்ல போயிட்டு காலையில டோக்கன் வாங்கிட்டு போற பிளான் பண்ணுங்க அதுதான் ஒரு பெட்டரான ஆப்ஷன் இது இன்னைக்கான தரிசன நிலவரத்தோட அப்டேட் இருக்கு ஒன் பை ஒன்னா வந்து டிடிடி ஆகஸ்ட் மாதம் அதே மாதிரி ஜூன் ஜூலை மாசம் இதோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று ஒரு ரெண்டு அப்டேட் வந்தது ஆகஸ்ட் மாசத்துக்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாளைக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுது அதுக்கு அடுத்தது இருபத்தி மூணாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறமா நமக்கு ஜூலை மாசத்துக்கான முன்னூறு ரூபாய் தர்ஷன டிக்கெட்டோட அப்டேட் வரும் வர்ச்சுவல் சேவாவோட அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது நமக்கு ஆர்ஜித சேவா இந்த அப்டேட்டும் கொடுப்பாங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு கடைசியா கீழ்திருப்பதி திருமலையோட அகமடேஷன் புக்கிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் வந்து ஆகும் சோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் அதுக்கு அடுத்தது திருமலையில வந்து தரிசனம் முந்நூறுவா தரிசனிக்கலாம் இப்போ கொஞ்சம் டைம் ஆகுது ஏன் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் திருமலையில ஒருத்தங்க வந்து மொபைல் போனை செக்கிங்ல இருந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டு கோபுரத்தை ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து சமூக வலைதளங்களை ஸ்ப்ரெட் பண்ண விஷயத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்ததுக்கு அப்புறமா வந்து பக்தர்களை வந்து செக் பண்ணக்கூடிய அந்த செக்கிங் ஆனது ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தின ஒரு ஆர்டிகல்ல தான் ஒரு வெப்சைட்ல வந்து கொடுத்திருக்காங்க ஸோ தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன் ஏழுமலையான் கோவிலுக்குள் பக்தர் ஒருவர் செல்போனை எடுத்து சென்று வீடியோ எடுத்த விவகாரத்தில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களை சோதனை செய்யும் ஊழியர்களோட எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிக்கிறதுக்கு தேவஸ்தான நிர்வாகம் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க கடந்த ஏழாம் தேதி இரவு இலவச தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட சென்ற பக்தர் ஒருவர் செல்போனை கோவிலுக்குள் எடுத்து சென்று வீடியோ பதிவு செய்தார் அந்த பக்தர் வந்து கோவிலுக்குள்ள பதிவு செஞ்ச காட்சிகள் ஊடகங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு பாதுகாப்பு காரணங்களுக்காக பக்தர்கள் அனைவரையும் தேவ தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை ஊழியர்கள் வந்து தீவிரமாக சோதனை செய்த பின்னர் மட்டுமே கோவிலுக்கு அனுப்பும் நிலையில் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது பற்றி பல்வேறு தரப்பினர்களிடம் கேள்வி எழுப்ப எழுப்பப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் இது பற்றி தேவஸ்தான அதிகாரி அளித்த புகாரின் பேரில் செல்போன கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு வீடியோ பதிவு செஞ்ச தெலுங்கானா மாநிலம் கம்மர் நகரை சேர்ந்த பக்தர் ராகுல் ரெட்டி அப்படின்ற ஒரு அடையாளம் கண்டு போலீசார் அவரை வந்து திருப்பதிக்கு கொண்டு வந்து அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில இன்று செய்தியாளர்கிட்ட பேசின பதினஞ்சாம் தேதி பேசின வந்து தேவஸ்தான நிர்வாக அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஐயாயிரம் முதல் ஐயாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் வரைக்கும் ஏழு வழிபட்டு செல்கின்றனர் அத்தனை பேரும் தீவிர சோதனைக்கு பின்னர் மட்டுமே கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் நடைபெற்ற சம்பவம் ஒரு மணி நேரத்துக்கு நேரத்தில் கோவிலுக்கு செல்ல வேண்டிய பக்தர்கள் எண்ணிக்கையை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் கிட்ட உதவி ஏற்பாடுகள் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துறதுக்கு தேவையான ஆலோசனைகள் வந்து நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு இந்த நிலையில பக்தர்கள் சாமி கும்பிடுவதற்காக செல்லும் போது அவர்களை சோதனை செய்யும் பாதுகாப்பு ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பக்தர்களை சோதனை செய்ய பயன்படுத்தும் டோர் ஆகியவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தேவஸ்தான நிர்வாகம் வந்து தேவையான ஏற்பாடுகளை செய்து வந்து அதே பாதுகாப்பு சோதனை ஆகியவை காரணமாக கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை எந்த விதத்திலையும் குறையக்கூடாது அப்படின்றதுலயும் தேவஸ்தான நிர்வாகம் உறுதியா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த ஒரு விஷயத்தினால எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அனுப்பணும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த செக்கிங் டைம் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும் அடிஷ்னலாவே இருக்கும் ஒரு ஹவருக்கு ஐயாயிரத்துல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்குள்ள சாமி பாக்குறாங்கன்ற ஒரு விஷயமே சொல்லியிருந்தாங்க இதனால கூட நமக்கு முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் தரிசனம் இதுல எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அதோட தரிசன நேரம் அப்படின்றது நமக்கு எப்பயுமே வித்தியாசம் தான் பட் டிக்கெட்ல போகக்கூடிய தரிசனத்துக்கு எல்லா செக்கிங்குமே முடிச்சுட்டு ஒருத்தங்களை அலோவ் பண்ணும் நமக்கு முன்ன பின்ன டைம் வந்து ஆகும் ஸோ வேறு எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்றேன் தொடர்ச்சியாக நமக்கு எல்லா புக்கிங்கோட அப்டேட்டும் வரும் வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல வீடியோவாக உங்களுக்கு வரும் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷேர் பண்ணுவோம் டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணுவோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேற எந்த அப்டேட் வந்தாலும் பார்க்கலாம் தேங்க்யூ